இனி சோழ தேசத்தில் நான்காவது க்ஷேத்திரம், பல பேரை நீங்கள் சேவிச்சிருக்கலாம், நாச்சியாருக்கு பெருமை சேர்க்கும் க்ஷேத்திரம் திருவள்ளரை, ஸ்வேதகிரி, திருவள்ளரே திருவள்ளரேன்னு சொல்கிறோம். அங்கே பங்கைய செல்வி தாயார் செண்பகவல்லியாய் பங்கைய செல்வியாய் புண்டரீகாட்ச பெருமானோடு எழுந்துருளி இருக்கிற க்ஷேத்திரம். இதுக்கு ஸ்வேதகிரி, வெள்ளரை, வெள்ளை, ஸ்வேதான்னு சம்ஸ்கிருதத்தில் வெள்ளை, அரை மலை, ஸ்வேதகிரி வெள்ளமலை. இங்கே பெருமாள் எப்படி வந்தார்னு பார்ப்போம். வராக க்ஷேத்திரம் இது. முன்னாடி சிபி சக்கரவர்த்தி ஒரு முறை தன்னுடைய நீண்ட சைன்யத்தோடு இங்கு வந்து தண்டு இறங்கியிருந்தார். இந்த மலையில் இருக்கிற பெருமாள் மலைக்கட்டில் இருக்கார். மலையில் இருந்தால் அப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆட்டம், சோளிங்கரில் இருக்கிற யோக நரசிம்ம சுவாமி ஆட்டம், அதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கா. ஆனால் இந்த பெருமாள் மலைக்கு மேலே இல்லை. இப்போ காஞ்சிபுரத்தில் பெருமாள்னா மலைக்கட்டு, ரொம்ப தூரம் மலையேற வேண்டாம், ஒரு 30-40 படி இருக்கும். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலைக்கட்டு க்ஷேத்திரம், ஒரு 30-40 படி ஏறணும்னா பெருமாள் வந்துடுவார். புண்டரீகாட்ச பெருமாள், சாஸ்திரம் சாந்தோக்கிய உபனிஷத்தே சொல்கிறது, தஸ்யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி. அந்த பெருமானுடைய மலர்ந்த இரண்டு திருக்கண்கள், தாமரை போன்ற மலர்ந்த ரெண்டு திருக்கண்கள்னு அடையாளமே சொல்கிறது பரமபுருஷனுக்கு. திருவள்ளரை பெருமாள் நாச்சியாரால பெருமை. அது என்ன சுவாமி திரும்பி திரும்பி சொல்கிறீர்னா உங்களுக்கு கேட்குறதே ஆச்சரியமாக இருக்கும். மூணு நாச்சியார் இல்லை, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அல்ல, ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரையிலே மகாத்மியம், பூதேவி நாச்சியாருக்கு நாச்சியார் திருமாளிகைங்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமை. ஏன்னா பூதேவியனுடைய அவதாரம் தான் ஆண்டாள், அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏற்றான். அதே நீலாதேவி நாச்சியாருக்கு திருநரையூர் நாச்சியார் கோவில்னு கும்பகோணம் பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, கல்கருடன், எல்லாரும் கல்கரோட சேவை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கமே, அதான் திருநரையூர். அங்கேயும் நாச்சியாருக்கு தான் ஏற்றம். இந்த ஏற்றம்னா என்ன அர்த்தம்னால் ரெண்டு பேருக்கும் புறப்பாடாருதுன்னு வச்சுங்க, பெருமாளுக்கும் தாயாருக்கும் புறப்பாடாகும், யார் முன்னாடி நடக்கணும்? சரி, முதல்ல நம்மக்கிட்ட பார்த்துப்போமே, யார் முன்னாடி நடக்கணும்? கணவனும் மனைவியும் சேர்ந்து போயிட்டு இருந்தாள்னா கணவன் முன்னாடி போகணுமா, மனைவி பின்னாடி வரணுமா, சமமாக போகணுமா? முதல்ல முன்னாடி கணவன் போயிட்டு இருந்தார், அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சமமாக போயிட்டு இருந்தா, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, மாறி மனைவி முன்னாடி போயின்ட்டுருக்கா, கணவன் பின்னாடி வந்துட்டுருக்கார். இது மாதிரி இருக்கலாமான்னு கேட்டால், இந்த மாதிரி எந்தெந்த வீட்டில் இருக்கோ கொஞ்சம் நீங்கள் தைரியத்தை வரவழைச்சின்னு இப்படி சொல்லுங்க. நாங்கள்லாம் திருவள்ளரை ஆட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆட்டம், திருநரையூர் ஆட்டம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மூணு கோவில்லையும் புறப்பாடானா நாச்சியார் பல்லக்கு தான் முன்னாடி போகும், பெருமாள் பல்லக்கு தான் பின்னாடி வரும். இப்படி பண்ணுறாள் என்னால் பண்ணுறா, நாச்சியாருக்கு தான் ஏற்றம். அதை தான் முதலே சொன்னேன், போ இங்கே புறப்பாடானாலே பங்கைய செல்வி தாயார் தான் முன்னால் எழுந்துருள்வார். அதோட ஆண்டாள் சன்னதியில் போனாலும் பல்லக்கு முன்னாடி, முன்னாடி போகிறது மட்டும் ஆச்சரியம் இல்லை, அர்ச்சக சுவாமி தட்டு வாங்கிறது, பழம் வாங்கிறது, தீர்த்தம் கொடுக்கறதெல்லாம் நாச்சியார் பல்லக்கில் இருந்துருவார். அடுத்த அர்ச்சகர் பெருமாள் பல்லக்கு இருக்கவே மாட்டார், ஒத்தரானும் தட்டு கொடுக்க மாட்டார், ஒத்தரானும் அந்த பல்லக்கிட்ட வரவே மாட்டார், அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்க வேண்டிதான். இப்படி தான் அந்த பெருமாள் பின்னாடி வரணும். முன்னாடி நாச்சியார் எல்லா பிரபாவத்தோடையும் போய்டுறா. இன்னும் என்ன, இப்போ திருநரையூருக்கு போனா பிரசாதம் நைவேத்தியம் பண்ணச்சே, முதல்ல நாச்சியாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் பெருமாளுக்கு. இது கேள்வியே பட்டதில்லை சாமி, ஏதோ கொஞ்சம் முன்னாடி போகிறான்னு சொன்னீர், சரி அது வேணால் ஒத்துண்டோப்போ, அதுக்குன்னு இதுவும் கூடுமானால் இருக்கட்டும். இப்போ அந்த பெருமாளுக்கு பிடிச்சிருக்க அவர் சாப்பிட்டு போகிறார். இதில் நாம் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, ஏகாந்தமாக பெருமாளுக்கு தாயாருக்கு விருப்பம்னா அப்படி தானே அவர் அனுபவிக்க போகிறார். திருவள்ளரை க்ஷேத்திரம், சிபி சக்கரவர்த்தி இங்கு வந்து தண்டு இறங்கியிருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய சேனாபதி பார்த்தான், ஒரு வெள்ள பன்றி இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, போக்கு காட்டுறது. இவன் துரத்தின்னு துரத்தின்னு போய் பார்த்தா பன்னியும் பிடிக்க முடியல. வந்து சொல்லிட்டான், அது ரொம்ப அழகாக ஒரு பெரிய பன்னி இருக்குது, நீர் தான் போய் பிடிச்சின்னு வரணும்னா சிபியே வில்லு எடுத்துன்னு பன்னி பின்னாடி வந்தான். அது அங்கங்கங்கங்கே போக்கு காட்டிட்டு ஓடிண்டே இருந்தது. கடைசியாக ஒரு பெரிய மலைக்கு மேலே நின்றுட்டு தடால்னு ஒரு புதருக்குள்ளே உள்ளே போய் செய்ய கொடுத்து, எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, தேடுவோம் தேடுவோன்னு தேடின்ட்டுருக்கான். ராஜா ஒரு பக்கம் தேடிண்டு வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு பெரிய புற்று தெரிஞ்சுது. அந்த புற்றுக்கு பக்கத்தில் மார்க்கண்டேய மகரிஷி உட்காந்து நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அரசன் வந்து கேட்டான், இங்கே ஏதோ ஒரு வராகம் பன்றி உள்ளே போயிடுத்தாமே, எங்கே நான் தேடின்னு வந்திருக்கேன், என்ன பண்ணோம்னா, ஓ நீ ராஜாவான்னார். ஆமாம், நானும் இங்கே ஒரு எதிர்பார்த்துன்னு தான் தபஸ் பண்ணிட்டுருக்கேன், நீ இங்கே வா, பாலை எடுத்து அந்த புற்றுக்கு முழுக்க திருமஞ்சனம் பண்ணு. இவன் பாலால் அபிஷேகம் பண்ண இது எந்த புற்றுக்குள்ளே புகுந்ததோ புற்று மண்ணு கரைஞ்சிட்டே வந்தது. கரைஞ்சின்னு வந்து உள்ளிருந்து பார்த்தா அப்போ தான் புண்டரீகாட்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிச்சார். மார்க்கண்டேயனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பிரத்யக்ஷமாக புண்டரீகாட்சனுடைய ஏற்றம், தாயாருக்கே ஏற்றம். இங்கே பூங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது, பூங்கிணறுட்டே அங்கிருந்து தவம் புரிந்து தான் பெருமானை இந்த தாயார் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். பூங்கிடங்கில் தவம் இருந்த பொற்கொடியாள் வாழியே, பூங்கிணற்றிலே தவமிருந்து பெருமானை பெற்ற பொற்கொடி போன்ற மகாலட்சுமி தாயார் வாழி,
என்கிறார்கள். பெருமாள் இங்கே பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளிருக்கார். கர்ப்பகிரகத்துக்குள்ளே எத்தனை பேர் தெரியுமோ? ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இந்திரன் சந்திரன் இருவரும் ஆதிசேஷன் கருடன் இவா இத்தனை பேரும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே எழுதியிருக்கார். பெருமாளை சேவிச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். ஆச்சாரியர்களுக்குள் ரெண்டு பேருடைய அவதாரஸ்தலம் இது. உய்யக்கொண்டார்னு நாதமுனிகளுடைய சிஷ்யர், அவர் இங்கே தான் அவதரித்தார். அதே போல் எங்களாழ்வான் விஷ்ணு சித்தர்னு கேள்விப்பட்டிருப்பீள், விஷ்ணு சித்தர் எங்களாழ்வானும் இந்த க்ஷேத்திரத்தில் தான் அவதரித்திருக்கிறார். இது அவர்கள் பெருமை. இங்கே ரெண்டு வாசல் இருக்குது, இதுவும் பல கோவில்களில் நீங்கள் சேவிச்சுக்கலாம். உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல், இப்போ திருக்குடந்தைக்கு போனாலும் அதே மாதிரி தான். அப்படின்னா தை மாதம் பிறந்ததுன்னா ஒரு வாசல் வழியாக உள்ளே போய் சேவிக்கணும், அதே ஆடி மாதம் பிறந்துருத்துனா இன்னொரு வாசல் வழியாக போய் சேவிக்க வேண்டும். இப்படி ரெண்டு வாசல் வச்சுருந்தால் உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல்னு சொல்கிறார். அதை போல் இங்கேயும் ரெண்டு வாசல்களும் உள்ளன. மார்க்கண்டேய மகரிஷி அரசனிடத்தில் சொல்கிறார், நன்னா பண்ணிட்டே பெருமாள் அவனுக்கு சேவை சாய்ச்சிட்டார், ஆனால் நீ ஒரு முக்கியமான திருப்பணி பண்ணணும். இங்கே விமானத்தெல்லாம் ஏற்படுத்தணும், கோவில் கொத்தளத்தெல்லாம் கட்டியாகணும். எல்லாத்த விட வடக்கேருந்து சிபி சக்கரவர்த்தியே நீ வடக்கேந்து வந்தியோ இல்லையோ, 3700 பக்தர்கள் சிவையிட்டவர்கள் அவர்களை கொண்டு இந்த ஊரில் நீ குடியேற்றணும்னார் மார்க்கண்டேயர். போய் கூட்டின்னு வந்துட்டான் ராஜா அசரலை. வடக்க போனால் 3700 பேர் அடைச்சின்னு வந்தான், எல்லாரையும் ஏற்படுத்தி வச்சாச்சு. ஆனால் பார்த்தா ஒருத்தரே ஒருத்தர் குறையிறார். 3699 பேர் இருக்கா, ஒருத்தர் இல்லை. பயந்து போயிட்டான் ராஜா. நான் பார்த்து எண்ணி எண்ணித்தானே 3700 பேர் கொண்டு வந்தேன், எங்கே போயிட்டார் ஒருத்தர்னால்? அந்த பெருமாளே அழகான உருவத்தில் வந்து நின்று என்னையும் சேர்த்து தான் நீ 3700 எண்ணிவிட்டே, பக்தர்களுக்குள்ள ஒத்தராக கூடியிருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று வந்தார்னு சரித்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பலிபீட்டத்துக்கு திருமஞ்சனம் ரொம்ப முக்கியம். பலிபீட்ட பெரிய பலிபீட்டம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா, ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடினார், அதே போல் பெரியாழ்வார் பாசுரங்கள் பாடியிருக்கார். தேரல் மாந்தி வண்டின் நிசை முரல் திருவெள்ளரை நின்னானே, மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோழமலக் கரசே கண்ணபுரத் தமுதே என் அவளங்களைவாய்னு பெரியாழ்வார் பாடுகிறார். காப்பிடல் காப்பிடல்னு 10 போஷரம். பெரியாழ்வார் கண்ணனுக்காக காப்பிட்டார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு வந்து மறைந்தவராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்று பெரியாழ்வார் போஷம். திருவள்ளர பெருமான் அத்தான் அழகு, கொள்ளை கொள்ளுகிற அழகு, ஆனால் அவனுக்கு நன்னா இருக்கணும்னு காப்பிட்டார் பெரியாழ்வார். காப்பிடல்ங்கிற 10 போஷரங்களும் தினமுமே நாம் சொல்ல வேண்டிய போஷரங்கள். திருவள்ளரையிலே நின்ன புண்டரீகாட்ச பெருமான் பங்கையச்செல்வி தாயார். இங்கே கோவிலுக்குள்ளேயே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கே போனால் அங்கே போனால் தீர்த்தம், அங்கே போனால் வெளியில் போனா ஒரு குளம் இருக்குது, கண்டிப்பாக சேவிச்சுட்டு வாங்க, ஸ்வஸ்திகா குளம்னு அதுக்கு பேர். இந்த ஸ்வஸ்திகா மாதிரி அந்த குளம் இருக்கும், அதில் நிறையா படித்துறை இருக்கும். ஒரு படித்துறையில் இறங்கி நம்ம குளிச்சிருந்தா அந்த படித்துறையில் குளிக்கிறவா கண்ணு தெரிய மாட்டா, அந்த படித்துறையில் இருக்கிறவாளுக்கு இவா தெரிய மாட்டா. அந்த மாதிரி ரொம்ப தனித்தன்மையோடு அந்த குளத்தை அந்த நாள்லேருந்து கட்டி வச்சுருக்கா. பூங்கிணற்றிலே தாயார் இருந்தால் ரொம்ப ஆச்சரிய க்ஷேத்திரம். மலைக்கட்டு பிரதேசத்தில் புண்டரீகாட்சன் எழுந்துள்ள இருக்கிறார். திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் பங்கையச் செல்வி தாயாருக்கு பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாணிப்போம்.